श्रीरामसौमित्रिजटायुर्वेद षडाननादित्यकुजार्चिताय श्रीनीलकण्ठाय दयामयाय श्रीवैद्यनाथाय नमः शिवाय गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो गुरु महेश्वरः गुरुस्साक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः ஸ்ரீ குரு நமோ நம எல்லாருக்கும் வணக்கங்கள் மனிதர்களாக இருக்கக்கூடியதான நாம் எல்லாரும் விடாம ஒன்றுத்தை பண்ணிகிட்டே இருக்கோம் எதை பண்ணுறோம் அப்படின்னா செயல் அப்படிங்கிறத செய்து கொண்டே இருக்கோம் எந்த ஒரு மனுஷனும் செயலை பண்ணாமல் இருக்கிறதே இல்லை ஏதோ ஒரு செயலை தான் இருக்கா ந கஷ்டித் திஷ்டதி ஜாதுதிஷ்டதி அகர்மக்கருத்து அப்படின்னு பகவதம் ஒரு க்ஷணம் கூட எந்த செயலும் பண்ணாமல் எவன் ஒருவனும் இருப்பதில்லை அப்படின்னு இப்போ நம்ம செயல்களை பண்ணுறோம் அந்த செயல்களிலிருந்து அதனுடைய ஒரு பரிணாமமாக வெளிப்பாடாக பயன்கள் பலன்கள் ஏற்படுறது சாப்பிட்றோம் அப்படின்னா பசி போகிறது திருப்தி ஏற்படுறது தூங்குகிறோம் அப்படின்னா சரீரத்தில் இருக்கக்கூடியதான ஏற்பட்டதான வழிகள்லாம் போகிறது ஓய்வு கிடைக்கிறது இதனால் ஒரு புத்துணர்ச்சி ஏற்படுறது இப்படி ஒவ்வொரு செயலுக்கும் ஒவ்வொரு பலன்கள் கிடச்சுட்டே இருக்குது ஆனால் இந்த செயல்களை நாம் எந்த சூழ்நிலையில் பண்ணுறோம் எந்த காலத்தில் பண்ணுறோம் அதுக்கு தகுந்த மாதிரி பலன்கள் வித்தியாசப்படுறது ஒரே செயல் அந்த செயலை ஒரு காலத்தில் பண்ணால் ஒரு பலன் வேற காலத்தில் பண்ணால் வேறு பலன் இப்படி நம்மளுக்கு வித்தியாசம் தெரியிறது பண்ணுறவனும் ஒருவன் தான் அந்த செயலும் அதே செயல்தான் பண்ணுற முறையும் அதே முறை தான் ஆனால் அதனால் ஏற்படக்கூடியகளான பலன் வித்தியாசப்படுறது பல பேர் ராத்திரியில் உத்தியோகம் பண்ணுறவா இருக்கா அவள் அவளால் ராத்திரியில் தூங்க முடியாது பகலில் தான் தூங்கணும் இப்போ டாக்டர்ஸ் எல்லாம் சொல்கிறா நீங்கள் என்ன தான் பகலில் எட்டு மணி நேரம் பத்து மணி நேரம் தூங்கினாலும் இரவு நீங்கள் தூங்காததுனால சில குறைபாடுகள் உங்களுடைய சரீரத்தில் ஏற்படுறது உடலில் ஏற்படுகிறது அப்படின்னு சொல்கிறா இதே மாதிரி உணவு உண்பது நம்ம ராத்திரி பன்னெண்டு மணிக்கு சாப்பிட்றது இது மாதிரி அகாலத்துலலாம் சாப்பிட்டா அது வந்து பல நோய்களை ஏற்படுத்துறது அப்படின்னு சொல்கிறான் சாப்பிட்றதுங்கிறது செயல் ஒன்று தான் பண்ணுறவனும் அவன்தான் சாப்பிட்ற முறையும் அதே முறை தான் ஆனால் பலனில் வித்தியாசம் வருது அதே மாதிரி தூக்கம் எதை எடுத்துன்றாலும் ரோட்டில் பிரயாணம் பண்ணுறோம் ஒரு கார் எடுத்துட்டு போகிறோம் அப்படின்னா நம்மளுக்கு லைசன்ஸ் இருக்குது சரியான ரூட்டில் போகிறோம் ஒன்வேல போல எல்லா ரூல்ஸ் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணி போகிறோம் இப்படி போகிறச்சே யாரும் நம்மளை தடுத்து கேள்வி கேட்டு ஒன்றும் பண்ணுறதில்லை அப்படி என்கொயரி யாராவது பண்ணினாலும் காவலர்கள் பண்ணாலும் நம்ம அதுக்கு உடனே பதில் சொல்லி கிளம்பிடுறோம் இதே பிரயாணத்தை நம்ம ராத்திரி பத்திர பதினோரு மணிக்கு மேலே வச்சுட்டோம் அப்படின்னா அதே நம்மளுடைய கார் தான் நம்ம தான் ஓட்டுறோம் எல்லா ஆவணங்களும் இருக்குது சரியான பாதையில் தான் போகிறோம் ஆனால் இப்படி போனாலும் காவலாளிகள் பகலில் எப்படி என்கொயரி பண்ணுவாலோ அப்படி பண்ண மாட்டாள் இன்னும் அவருடைய என்கொயரி வேறு மாதிரி இருக்கும் அதுக்கு நிறைய நேரம் நம்ம நிறைய பதில்கள் கூற வேண்டியதாக இருக்கும் இப்படி செயல் அதே செயலாக இருந்தாலும் அதை நாம் செய்யும் காலத்தை பொறுத்து அதனுடைய பலன்கள் அதனால் ஏற்படும் விளைவுகள் வித்தியாசப்படுறது இதனால் நம்மளுடைய வாழ்க்கையில் இந்த காலம் அப்படிங்கிறது மிகவும் முக்கியமான பங்கை வகிக்கிறது நம்ம சிறு வயதிலிருந்து ஆரம்பித்து நம்மளுக்கு இந்த காலங்கிறது மிகவும் முக்கியம் சிறு வயதிலேயே படி அப்படின்னு சொன்னார் இப்படி ஒவ்வொரு விஷயத்துக்கும் காலங்கிறது முக்கியமான பங்கை வகிக்கிறது காலங்கிறதே பகவானுடைய ஒரு ஸ்வரூபம் காலரூபியாக ரூபியாக பகவான் இருக்கான் அப்படின்னு சொல்லப்படுறது பகவான் சகல ஜெகத்ரூபமாகவும் அவன்தான் இருக்கான் அப்படின்னு இருக்குது அப்படி இருக்கிறச்ச காலஸ்வரூபியான பகவான் அதனால தான் தமிழ் பழமொழி காலம் செய்கிறது ஞானம் செய்யாது அப்படின்னு தமிழை பழமொழி காலம் நம்மளுக்கு எந்த அளவுக்கு உபகாரம் பண்ணுறதோ உதவி பண்ணுறதோ அந்த மாதிரி மற்ற எதுவும் பண்றதில்லை அப்படின்னு சொல்கிறது அந்த அளவுக்கு காலத்துக்கான முக்கியத்துவத்தை நமது முன்னோர்கள் நம்மளுக்கு எல்லாருக்கும் எடுத்து சொல்லியிருக்கார்கள் இந்த காலம் எது சரியான காலம் எந்த காலத்தில் எதை பண்ணணும் எதை பண்ணக்கூடாது இந்த காலத்தில் எவன் அந்த செயலை செய்யலாம் எவன் செய்யக்கூடாது இப்படி இந்த நியமங்கள் எல்லாத்தையும் நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுட்டால் தான் நம்மளால் அதுக்கு தகுந்த மாதிரி ஃபாலோ பண்ணி நடக்க முடியும் ஒரு ரூல்ஸ் அப்படின்னா அந்த ரூல்ஸை தெரிஞ்சுட்டால் தான் நம்மளால் அதுக்கு தகுந்த மாதிரி ஃபாலோ பண்ண முடியும் இப்போ இந்த காலத்தை நம்மளுக்கு சொல்லி கொடுக்கறது அப்படிங்கிறது ஜோதிஷ சாஸ்திரம் சாஸ்திரம் அப்படின்னாலே சாசனத் திராஜதே நம்மளுக்கு பல விஷங் விஷயங்களை சொல்லி கொடுத்து அதன் மூலமாக நம்மளை காப்பாற்றுறது பல இடையூறுகளிலிருந்து நம்மளை காப்பாற்றுகிறது இதனால தான் சாஸ்திரம்னே பேர் சாஸ்திரம் அப்படின்னா ஏதோ பயமுடுத்துற விஷயம்னு அர்த்தமில்லை அது நம்மளை பல இடைஞ்சல்கள் இடத்திலிருந்து காப்பாற்றுகிறது இதனால் தான் அதுக்கு சாஸ்திரம்னு பேர் இந்த ஜோதிஷ சாஸ்திரம் அப்படிங்கிறது காலத்தை பிரதானமாக கொண்டு கால நிர்ணயங்களை சொல்லி கொடுத்து இந்தந்த காலங்களில் இதை இதெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்லி கொடுத்து இன்னும் ஒரு மனுஷியன் பிறந்த காலத்தை வச்சு அவனுக்கு ஜாதகங்கள்லாம் எப்படி அமையிறதுங்கிறதெல்லாம் சொல்லிக் கொடுத்து பலன்கள்லாம் சொல்லி கொடுத்து இப்படி நம்மளுக்கு பல விஷயங்களை சொல்லிக் கொடுத்து நம்ம அப்படியே வழி நடத்துறது நமக்கு உதவி புரிகிறது நாம் அன்றாடம் செய்யக்கூடியதான செயல்களை காலம் பார்த்து செய்ய வேண்டும் குளிக்கிறோம் சாப்பிட்றோம் ஆஃபீஸ் போகிறோம் எல்லோ எத்தனையோ விஷயங்கள் பண்ணுறோம் எல்லாத்துக்கும் ஒரு டைம் கீப் அப்னு வச்சுருக்கோம் இதுவே நம்ம ஒரு புது விஷயத்தை பண்ணுறோம் ஏதோ ஒரு புதுசாக ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறோம் புது செயல் தொடங்குகிறோம் முக்கியமான விஷயத்துக்காக பிரயாணம் பண்ணுறோம் நம்ம ஆற்றுல ஏதோ முக்கியமான ஃபங்க்ஷன் நடத்துகிறோம் கல்யாணம் கிரகப்பிரவேசம் போன்றதான நிகழ்ச்சிகள் நடைபெறுகிறது இப்படி எல்லாம் பண்ணுறோம் அப்படின்னா அதற்கு ஸ்பெஷலாக காலங்கள் பார்க்கணும் அதுக்கு தனி ரூல்ஸ் இப்படி இந்த ஜோதிஷ சாஸ்திரங்கிறது நம்மளுக்கு பல விஷயங்களை சொல்லிக் கொடுத்து அது மூலமாக பல உபகாரங்களை நம்மளுக்கு பண்ணுறது நாம் செய்யக்கூடியதான செயலுக்கான முழு பலனை நாம் எதிர்பார்த்த பலனை அடைவதற்கான உபகாரத்தை பண்ணுறது இந்த ஜோதிஷ சாஸ்திரங்கிறது அன்றாடம் நமக்கு காலங்கள் திதி வாரம் நட்சத்திரம் யோகம் கரணம் அப்படின்னு இந்த ஐந்து ஐந்தோடும் சேர்ந்து அமைஞ்சிருக்கு ஒவ்வொரு நாளும் வாரம் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது கிழமை அதே மாதிரி திதி நட்சத்திரம் யோகம் கரணம் இவைகள் ஐந்து இந்த ஐந்து அப்படிங்கிறதுக்கு சம்ஸ்கிருதத்தில் பேர் பஞ்ச பஞ்ச என்றால் ஐந்து என்ற அர்த்தம் இந்த ஐந்து அங்கங்கள் பஞ்ச அங்கங்கள் திதிவார நக்ஷத்திர யோக கரணம் இந்த ஐந்து அங்கங்களோடு சேர்ந்து இருக்கக்கூடியதான நாள் இந்த ஐந்து அங்கங்களை பற்றியும் நம்மளுக்கு சொல்லி கொடுக்கக்கூடியதான புஸ்தகத்துக்கு தான் பஞ்சாங்கம் அப்படின்னு பேர் இந்த பஞ்சாங்கத்தில் இந்த ஒவ்வொரு நாளும் ஏற்படும் இந்த ஐந்து விஷயங்களையும் எடுத்து விரிவாக கூறுகிறார்கள் நித்தியம் ஒவ்வொரு நாளும் இந்த பஞ்சாங்கத்தை எடுத்து நாம் படிக்கணும் அது இன்னைக்கு என்ன கிழமை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் இன்றைக்கி என்ன திதி அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் என்ன நட்சத்திரம் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் என்ன யோகம் என்ன கரணம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் இது எப்படி தெரிய வருது நம்மளுக்கு ஏதோ பஞ்சாங்க புஸ்தகத்தில் பஞ்சாங்கத்தில் இருக்குன்னா அவா எப்படி தெரிஞ்சுக்கிறா இது எப்படி நிர்ணயமாறுது எதை வச்சு இது சொல்கிறோம் அப்படின்னா ஆகாசத்தில் நவகிரகங்கள் பகவான்னாலே சர்வேஸ்வரனாலே உலகத்தை காப்பதற்காக நியமிக்கப்பட்டதான சூரிய சந்திராதி நவகிரகங்கள் இவர்களுடைய போக்கு ஆகாசத்தில் இவர்களுடைய நடமாற்றத்தை வைத்து இந்த திதி வாரம் நட்சத்திரம் போன்றவைகள்லாம் தீர்மானம் பண்ணப்படுறது அந்த வானசாஸ்திரங்கள் அஸ்ட்ரானமி அப்படின்னு சொல்கிறோமே அந்த அஸ்ட்ரானமி தெரிஞ்சு அந்த வானசாஸ்திரங்களை தெரிஞ்சுண்டு அது மூலமாக இன்னும் கணிதங்கள்லாம் தெரிஞ்சுண்டு அது மூலமாக கணிக்கப்பட்டு சாஸ்திர பிரமாணங்களோடு சேர்ந்து கணிக்கப்பட்டதான ஒரு நூல் தான் பஞ்சாங்கம் அப்படிங்கிற புஸ்தகமாக நம்மளுக்கு வெளிவருது இன்றைய தினத்தில் யந்திரங்கள் பைனாக்குலர் இன்னும் பெரிய பெரிய யந்திரங்கள்லாம் வச்சு ஆகாசத்தில் நடக்கக்கூடியதான விஷயங்களை கிரகங்களினுடைய நடமாற்றத்தை இங்கேருந்தே நம்ம பூலோகத்திலேருந்தே பார்க்குறோம் ஆனால் பல நூறு பல ஆயிரம் வருஷத்துக்கு முன்பே நமது மகரிஷிகள் அவர்களுடைய தபோ வலிமையால் தவ வலிமையால் இந்த நடமாற்றத்தை எல்லாத்தையும் துல்லியமாக அதை சொல்லி நம்மளுக்கு சாஸ்திரங்களில் சொல்லி கொடுத்துருக்காங்க அது எப்படி இன்றைய தினமும் கணித்து எப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஃபார்முலாஸ் வாக்கியங்கள் கணித முறை எல்லாத்தையுமே நமது மூதாதையர்கள் பல ஆயிரக்கணக்க வருஷத்துக்கு முன்னாடியும் சொல்லி கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு அதை இன்றைய தினத்தில் நம்ம இந்த யந்திரங்கள் மூலமாக பார்க்குறோம் ரெண்டும் ஒரே மாதிரி இருக்குது இவ்வளவு ஆச்சரியம் இது யாரும் இப்படி சொல்ல முடியாது இதுடைய நம்மளுடைய ஒரு கலாச்சாரம் இதனுடைய பெருமை தபால் சாதிக்க முடியாதது எதுவுமே கிடையாது மந்திர சக்தியினாலையும் தெய்வ வலிமையினாலையும் தபோ வலிமையாலும் சாதிக்க முடியாதது எதுவுமே கிடையாது அப்படி அமானுஷ்யமான ஒரு சக்தி அந்த சக்தியாலே நம்மளுக்கு இவ்வளவு விஷயங்களே சொல்லி கொடுத்துருக்கா நமது மகர்ஷிகள் அந்த விஷயங்களை ஆதாரமாக கொண்டு தான் இன்றைய தினமும் இந்த பஞ்சாங்கம்ங்கிறது கணிக்கப்படுறது யந்திரங்களை பிரதானமாக வைத்து கொண்டு பஞ்சாங்கம் கணிக்கிறதுங்கிறது இன்றைய தினமும் இல்லை அது ஏதோ சில இடங்களில் நடக்கலாம் ஆனால் அநேகமாக இருக்கக்கூடியதான அனைத்து பஞ்சாங்கங்களும் இப்படி இந்த சாஸ்திரங்களை பிரதானமாக வைத்து கொண்டு கணிக்கப்படுகின்றன இந்த பஞ்சாங்கம் திதிவார நட்சத்திர யோகம் கரணம் அப்படின்னு சொன்னோம் சூரிய சித்தாந்தம் போன்றதான நூல்களை அடிப்படையாக வைத்து கொண்டு இந்த பஞ்சாங்கங்கள் நம்மளுக்கு கணிக்கப்படுகின்றன நம்ம அனைவருமே பஞ்சாங்கம் பார்ப்பதற்கு தெரிந்து கொள்ள வேண்டும் இது ரொம்ப உபகாரமாக இருக்கணும் நம்மளுக்கு இன்றைக்கு என்ன விசேஷம் அப்படின்னு நம்ம பஞ்சாங்கத்தை பார்த்து தெரிஞ்சுக்கணும் அதுக்கு கற்றுக்கணும் முதல்ல யாரோ இன்றைக்கி என்ன விசேஷம்னு சொல்கிறதுக்கு வேறு யாரோ இருக்கான்னு கூடாது நம்மளே அதை தெரிஞ்சுக்கணும் இன்றைக்கு என்ன திதி இன்றைக்கு என்ன கிழமை என்ன கிழமைன்னு ஓரளவுக்கு தெரியும் நம்மளுக்கு அது வழக்கத்தில் இருக்கிறதுனால என்ன நட்சத்திரம் அப்படிங்கிறதெல்லாம் நம்மளே பஞ்சாங்கத்தை பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும் பஞ்சாங்கங்களில் பல விஷயங்கள் போடப்பட்டிருக்கும் அதில் சில வார்த்தைகள்லாம் நம்மளுக்கு புதுசாக இருக்கும் அவமா த்ரிதினஸ்பிருக்கு தியாஜியம் போன்றதான வார்த்தைகள்லாம் பஞ்சாங்கங்களில் போடப்பட்டிருக்கும் அப்படின்னா என்ன அப்படின்னு நம்மளுக்கு புரியாது ஆகாமாவை அப்படிங்கிற வார்த்தைகள்லாம் பஞ்சாங்கங்களில் நம்மளுக்கு போடப்பட்டிருக்கும் ஓரளவுக்கு மேலாக இந்த பஞ்சாங்கம் பார்க்க தெரிஞ்சவர்களுக்கு இந்த வார்த்தைகள் எல்லாரும் படிச்சிருப்பா அவளாம் ஆனால் இதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு புரியாமல் இருப்பாள் பல பேர் அவமா அப்படின்னா சில சமயத்தில் ஒரே நாளில் திதி ஒரு பிரதமேங்கிற திதி இருந்தால் அந்த திதி ஞாயிற்றுக்கிழமைன்னு வச்சுப்போம் அந்த ஞாயிற்றுக்கிழமையில் அந்த பிரதம திதி முடிஞ்சு த்விதீய திதி ஆரம்பித்து முடிஞ்சு அடுத்தது திருத்தீய திதியினுடைய சம்பந்தமும் அந்த கிழமையில் ஏற்பட்டிருக்கும் இதுக்கு அவமா அப்படின்னு பேர் அதாவது ஒரே நாளில் மூணு திதியோட சம்பந்தம் இப்படி சம்பந்தம் பட்டதான தினத்துக்கு தினத்தை அவமா அப்படின்னு போட்டிருப்பா அதே மாதிரி த்ரிதினஸ்பிருக் அப்படின்னா உரு திதியே மூன்று நாளைக்கு ச தொடரும் மூன்று நாளில் திதியினுடைய சம்பந்தமே இருக்கும் இதுக்கு திருதினஸ்பிருக் அப்படின்னு போடப்பட்டிருக்கும் இன்னும் தியாஜ்யம் தியாஜ்யம் அப்படின்னா விளக்க வேண்டியது அப்படின்னு அர்த்தம் அதுக்கு தியாஜ்யம் விளக்கத்தக்கது அப்படின்னு அர்த்தம் இப்படி வார்த்தைகள் போடப்பட்டிருக்கும் நம்ம இப்போ பஞ்சாங்கம் பார்க்குறோம் அப்படின்னா எதுக்காக பார்க்கணும் அப்படின்னு முதல்ல நம்மளுக்கு ஒரு கேள்வி வரும் எல்லாரும் நித்தியம் பஞ்சாங்கம் பார்க்கணும்னு சொன்னேன் எதுக்காக சார் பார்க்கணும் அப்படின்னு ஒரு கேள்வி வரும் அதுக்கு பதில் என்ன அப்படின்னா பஞ்சாங்கம் நித்தியம் பஞ்சாங்க பஞ்ச அங்கங்களையும் அறிந்து கொள்ள வேண்டியது ஒவ்வொருவனின் கடமை அப்படின்னு பதில் சொல்லலாம் இன்றைக்கி என்ன திதி இன்னைக்கு என்ன நட்சத்திரம் என்ன யோகம் என்ன கரணம் என்ன கடமை அப்படிங்கிறத ஒவ்வொருவனும் அவசியம் அறிந்து கொள்ள வேண்டும் எதுக்காக அறிந்து கொள்ளணும் அப்படின்னா முன்பே நம்ம சொன்னோம் நம்ம எந்த காலத்தில் எந்த செயலை பண்ணுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி பலன்கள் வித்தியாசப்படுறதுன்னு சொன்னோம் இப்போ நம்ம பண்ண வேண்டியதான செயலை இந்த பஞ்சாங்கத்தை நம்ம நித்தியம் படித்தோம் அப்படின்னா அந்த செயல்களில் வித்தியாசம் நம்ம படுத்திக்கலாம் ஆஹா இன்றைய தினம் நல்ல நாளாக இருக்கே நம்ம இந்த செயலை இன்றைக்கே பண்ணிடலாம் அப்படின்னு நம்ம பண்ணலாம் இல்லை இன்றைய தினம் கொஞ்சம் சுமாராக இருக்குது அப்படின்னா இன்றைய செயலை வேறு நாளில் பண்ணலாம் அப்படின்னு ஒத்தி வைக்கலாம் இன்னொன்று இன்றைக்கு திதி இந்து அப்படின்னு தெரிஞ்சுட்டாலே ஒரு பலன் திதேஷ்ட ஸ்ரேயமா புனோதி இன்னைக்கு பஞ்சமி அப்படின்னு தெரிஞ்சுட்டாலே அதனால் உனக்கு ஐஸ்வர்யம் வருது தனலாபமானது ஏற்படுறது எத்தனையோ பேர் பணம் வரணும் பணத்துனால் பணத்துக்காக பல கஷ்டங்கள் படுறான் அவ எல்லாருக்கும் இந்த திதி அன்றைய அன்றைய தினம் இந்த இந்த திதின்னு தெரிஞ்சாலே அவளுக்கு ஐஸ்வர்யம் வருது ஐஸ்வர்ய லாபமானது கிடைக்கிறதுன்னு சாஸ்திரம் திதேஷ்ட ஸ்ரீயமாப்னோதி வாரா ஆயுஷ்ய வர்தனம் இன்றைய தினம் இன்றைக்கு சனிக்கிழமை சனேஸ்தரனுடைய ஆதிபத்தியத்துக்கு உட்பட்ட நாள் அப்படிங்கிறத நம்ம அறிவுக்கு கொண்டு போனால் போரும் அன்றைய தினத்தில் என்னென்ன ஆயுஷ்ய வர்த்தனம் ஆயுஷ் விற்தியாக இருது நக்ஷத்ராத் ஹரதே பாப்பம் இன்றைய தினம் சுவாதி நக்த்திரம் அப்படின்னு அன்னன்னைக்கு என்னென்ன நட்சத்திரம்னு தெரிஞ்சுட்டா நம்ம பாப்பத்தினுடைய பர்சன்டேஜ் கம்மியாக இருது எவ்வளவு பெரிய லாபம் நம்மளுக்கு எத்தனையோ பாபத்தை மூட்டை மூட்டையாக சேர்த்து வச்சுருக்கோம் தெரிஞ்சு பாப்பம் பண்ணுறோம் தெரியாமல் பண்ணுறோம் பாபத்தை கழிக்கிறது ரொம்ப கஷ்டம் ரொம்ப சுலபமாக நம்மளுக்கு வழியை சொல்லி கொடுக்கறது நம்மது கலாச்சாரம் ஆன்மீக கலாச்சாரம் நம்மது சாஸ்திரங்களும் வேதங்களும் சுலபமாக சொல்கிறது பாபம் போக்கிக்கிறதுக்கு இன்னைக்கு நட்சத்திரம் இந்த நக்சத்திரம்னு தெரிஞ்சுக்கோ பாபம் குறையும் நக்ஷத்திரா தரதே பாபம்